வணக்கம், இது ஆர்டி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பயங்கர சாஃப்டான ஸ்பாஞ்சியான வெள்ள விளையர்னு செம டேஸ்டியான இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்பாஞ்ச் இட்லி செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி. நான் சாப்பாட்டு பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுக்கல, ஒன்லி பச்சரிசி. நியர்லி 400 கிராம் பச்சரிசி, 100 கிராம் உளுந்து. 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து அப்படிங்கிறது கணக்கு. ஸோ 400 கிராம் பச்சரிசியும் 100 கிராம் உளுந்தும் எடுத்து ஒன்னா போட்டு நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணி விட்டு 5 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இது வந்து மாவு ஜவரிசி. நமக்கு 2 டைப் ஜவரிசி கிடைக்கும், நைலான் ஜவரிசி, மாவு ஜவரிசி. அதுல மாவு ஜவரிசி பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன். அந்த அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா, நம்ம 4 பங்கு அரிசிக்கு 1/2 பங்கு ஜவ்வரிசி. நியர்லி நான் வந்து 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நல்லா களைஞ்சிட்டு இதையும் 5 மணி நேரம் தனியா ஊற வச்சிருக்கேன். நம்ம அரைக்கிறது ஒன்னாதான் போட்டு அரைக்க போறோம், ஆனா ஜவ்வரிசியை மட்டும் தனியா ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா களையும் போது இது அவ்வளவா நிறைய டைம் களைய வேண்டியதில்லை, கொஞ்சம் 2-3 டைம் களைஞ்சிட்டு இது அப்படியே ஊற வச்சா போறோம். கிரைண்டர் ரெடியா இருக்க அலம்பி வச்சாச்ச. அரைக்கும் போது அரிசி உளுந்து ஜவ்வரிசி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சிடலாம். போட்டுட்டு நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துருவோம். ஜவ்வரிசியை சேர்த்துடுறேன். சேர்த்து இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்து அரைச்சு வடிச்சு வச்சிடலாம். ஸோ இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மாவு எல்லாம் வடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ரொம்ப கரகரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மாவை வந்து நிறுத்திட்டு வழிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துடுவோம். எவ்வளோ உப்பு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வழிச்சிடலாம் மாவு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது கொஞ்சம் நம்ம எப்போதுமே அரைக்கிற இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் இது வந்து புளிக்க வைக்கணும். நம்ம 10 hours. இப்போ கொஞ்சம் குளிர்காலமாக இருக்கிறனால ஈவன் 12 மணி நேரம் கூட ஆகலாம் மாவு பொங்குறதுக்கு. ஸோ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். மாவு அரைச்சி வச்சு நியர்லி 12 மணி நேரம் ஆச்சு. இந்த குளிரில் வந்து இந்த டைமாவது ஆகும் அது புளிச்சு பொங்குறதுக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்ததுக்கு ஓரளவுக்கு அப்படியே பொங்கி இருக்கு. இப்போ இந்த பொங்கின மாவை இந்த மாதிரி குழி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருவோம். நல்லா அடியிலேந்து கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி வாக்கணும். அப்புறம் இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்பாஞ்ச் இட்லி வாக்குறதுக்கு துணி போட்ட இட்லி தட்டு வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. எண்ணெய் தடவி வாக்குற இட்லி தட்டு தான் நமக்கு நல்லா வரும், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இட்லி. ஸோ அதை நல்லா கலக்கிட்டேன். இப்போ நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெயை தடவி வச்சுட்டு அதே மாதிரி இட்லி பானையில தண்ணியையும் கொதிக்க வச்சுட்டு பார்க்கலாம். எண்ணெய் தடவி வாக்குற இந்த இட்லி தட்டில் ஒவ்வொன்றிலையும் நியர்லி 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மாவை அப்படியே எடுத்து ஒவ்வொரு குழிலையும் விட்டுடலாம். குழி நிரம்ப நிரம்ப விட வேண்டாம், அதே மாதிரி 2வது தடவையும் மாவு விட வேண்டாம், ஒரே ட்ரிப்பில் விட்டுடலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா குழிலையும் மாவு விட்டுட்டு பார்ப்போம். எல்லாத்துலேயுமே மாவு ஊற்றியாச்சு. இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் 8-10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஆஹா, இல்லி நல்ல குண்டு குண்டா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. சோ நல்ல தண்ணியில கைய நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கையில ஒட்டக்கூடாது. சோ இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. நான் கடைசியா ஊத்தின மாவு நடு இட்லி தான். சோ அதை தொட்டு பார்த்தாலே போகும், மற்ற எல்லாமே வெந்திருக்கும். இப்ப இதை எடுத்து நம்ம இட்லிய ஹாட் பாக்ஸ்ல போட்டுடலாம். இப்படி வச்சு முதல்ல தண்ணி கொஞ்சம் தெளிக்கணும். ஒரு கை தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்ல தண்ணிய இப்படி தெளிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தடவின இட்லி தட்டில் எடுக்கும்போது 1 ஸ்பூனோ கரண்டியோ, ஸ்பூன்லாம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், அதையும் தண்ணியில் அப்படியே ஒரு நனைச்சிட்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படி ஒன்றுனா எடுப்போம். இப்போ அப்படி எடுத்தாதான் இட்லி வந்து நல்லா ஷேப்பாக வரும். குழிவான ஸ்பூனாக இருந்தால் இட்லியோட ஷேப் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துக்கலாம். ஸோ இட்லி ஒரு இட்லி எடுத்தாச்சு. இதே மாதிரியே எல்லா இட்லியையும் எடுத்துட்டு பார்க்கலாம். அப்படியே கையிலேயே பார்க்கும் போதே தெரியுது ஸ்பாஞ்சியா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லா ஸ்பாஞ்ச் இட்லியையும் எடுத்தாச்சு. அப்படியே நான் அப்படி காமிக்கிறேன் பாருங்க, அந்த ஷேப்பு எவ்வளோ அழகா இருக்கு.
அப்படியே அதை அமுக்கி பார்த்தா நமக்கு அப்படியே அந்த ஸ்பாஞ்ச் நேச்சர் நமக்கு தெரியும். இப்படி பார்த்து அப்படியே அமுக்குனீங்கன்னா அப்படியே ஸ்பாஞ்சியா இருக்கு, இட்லி சூப்பரா இருக்கு. சோ இப்ப நான் அதை வந்து பிட்டு காமிக்கிறேன். சோ இப்ப இந்த இட்லியை பிட்டு பார்க்கலாம். செம்ம சாஃப்டுங்க, செம்ம சாஃப்ட். இதுக்கு கார சட்னி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். அப்படியே தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி எது தொட்டாலும் செம்ம ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். அருமையான ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பாஞ்சியான இட்லி தயார். இன்னும் ஒரு சூப்பரான அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.